ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕೆ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನಗಣಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಗಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಅಸ್ಮದ್ ಗುರುಪರಂಪರಾಯ ನಮಃ ಸಭಾಯ ನಮಃ. ನ್ಯಾಸದಶಕತ್ರ 8ನೇ ಶ್ಲೋಕಂ. ತ್ವದೇಕ ರಕ್ಷಸ್ಯ ಮಮ ತ್ವಮೇವ ಕರುಣಾಕರ ನ ಪ್ರವೃತ್ತಯ ಪಾಪಾಣಿ ಪ್ರವೃತ್ತಾನಿ ನಿವರ್ತಯ. ತ್ವದೇಕ ರಕ್ಷಸ್ಯ ಮಮ ತ್ವಮೇವ ಕರುಣಾಕರ ನ ಪ್ರವರ್ತಯ ಪಾಪಾನಿ ಪ್ರವೃತ್ತಾನಿ ನಿವರ್ತಯ. ரொம்ப அழகான ஸ்லோகம். எம்பெருமானுடைய விசேஷ விசிஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகமே புத்திபூர்வகமாக பண்ணக்கூடிய பூர்வோத்தர அகங்கள், உத்தராகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாபங்கள் நேர்ந்தால் பிரபத்தி விலகுமா விலகாதா அப்படின்ற ஒரு சம்சயம் ஏற்படுறது. ஒரு பிரபன்னன் இருக்கான், அந்த பிரபன்னன் பிரபத்தி பண்ணிட்ட அப்புறம் சில தவறுகள் பண்ணால், புத்திபூர்வகமாக தவறுகள் பண்ணால், அந்த தவறுக்காக ஒரு பிரபத்தி மறுபடியும் பண்ணிக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சம்சயம் ஏற்பட இந்த ஸ்லோகத்தை அதற்கான ஸ்லோகமாகவே சுவாமி செய்து அருளுகிறார். இது ஸ்ரீமத் சாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இது சமாதானம் சொல்கிறப்போ அதிசங்க பண்ணுறாளோ இல்லையோ, இப்படிலாம் கேள்வி கேட்குறாளோ இல்லையோ, அவளுக்கு சமாதானம் பண்ணுறதுக்காக சாஸ்திரத்தில் எப்படி சொல்ல முடியுமோ அதை சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் சமாதானத்தை இந்த ஸ்லோகம் மூலமாகவே சுவாமி சாதிக்கிறார். கருணாகரா, சாக்ஷாத் எம்பெருமான் ஸ்ரீ வரதனே, கருணை அப்படின்னா தமிழில் அருள், அதற்கு ஆகரம் இல்லையா, இப்படிலாம் சொல்கிறபடினால பேரொருளாளனான எம்பெருமான் தேவாதிராஜனை கருணை அவனுக்கு விசேஷமாகவே பொருந்துருது. அருளாழி அம்மான் அப்படின்றதுக்கு ஏத்தாப்போலே ஒரு கருணாகரனாக அவன் இருக்கான். துவதேக ரக்ஷஸ்ய, உன் ஒருவனாலேயே ரக்ஷணத்தை உடைய அப்படின்னா என்ன அர்த்தம், நீ இல்லாத வேறு ரக்ஷகன் எனக்கு வேண்டாம். மம அடியேனுக்கு துமேவ தேவரீரே பாப்பானி பாப்பங்களை ந பிரவர்த்தைய பிரவர்த்திப்பியாதே அப்படின்னு அர்த்தம், புகவிடாதேன்னு அர்த்தம். பிரவருத்தானி நேர்ந்தவைகளை நிவர்த்தைய நீக்கிவிடு. இதுவரைக்கும் நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தால் அதை நீக்கிடு. இனிமேல் வரக்கூடிய தவறுகளை, நான் பண்ண தவறுகளை வரவே விடாத, தவறு பண்ணாதபடி நீ பார்த்துக்கொள்னு அர்த்தம். இது இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். புத்திபூர்வோத்தர அகத்துக்கு பிரபத்தி பண்ணு அப்படின்னு விதிக்கிறதுக்கு ஒரு சாஸ்திரம் இல்லை. இந்த இடத்துல ஒரு சாஸ்திரம் இல்லாதபடினால புனப்பிராய சித்தங்களை சொல்கிறா போல சில வசனங்கள் இருக்குதுன்னு காண்பித்தாலும், பிராயஸ்தித்த பிரபத்தியை விதிக்கக்கூடிய வசனங்களுடைய அபிப்பிராயத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் புத்திபூர்வோத்தர அகத்திற்கும் அந்த புத்திபூர்வகமாக ஏற்படுற பாபத்துக்கும் சேர்த்து பிரபத்தி பண்ணணும் எங்கேயுமே சொல்லலை. ஏன்னா பாபத்தை பண்ணவே கூடாது, பாப விருத்தியை சேர்த்து பலமாக அதை பிரார்த்தித்து பிரபத்தி பண்ணணும்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை. இப்படி நாம் ஆச்சாரியன் விஷயகமாக சிந்தனை, எம்பெருமான் விஷயமான சிந்தனையில் நாம் இருந்தால் மட்டும் நமக்கு புத்திபூர்வோத்தர அகங்கள்னா நேரவே நேராது. இப்படி யார் பண்ணலையோ அவளுக்கு, அந்தந்த அதிகாரிகளுக்கு நிறைய சமயங்களில் புத்திபூர்வோத்தர அகங்கள் நேரும். நாம் பிரபத்தி பண்ணிக்கிறோம், பிரபத்தி பண்ணிட்டு சில தவறுகள் பண்ணுறோம். தவறுகள் பண்ணால் அதுக்கு பிராயசித்தங்கள் பண்ணணும்,
பிராயசித்தங்கள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் பண்ண வேண்டியது இல்லை. சரி, என்னது அப்படின்னால், இப்போது தேசகாலாதி வைகுண்ணியத்தினுடைய அடிப்படையில் புத்திபூர்வாத்திர அகங்கள் ஒருத்தருக்கு நேரிட்டாலும் இவனுக்கு பிரபத்தி பண்ணிட்டதுனால நரக பயமோ இல்லை மோக்ஷரூப பலத்தில் பிரதிபந்தகமோ ஏற்படும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா புத்திபூர்வகமாக இவன் பாபங்கள் பண்ணியிருந்தால் கூட ஈஸ்வரன் இவனுக்கு ஏதாவது ஒரு லகு சிக்ஷையை தருவான்னு இருக்கு. சரி, என்ன தருவான் அப்படின்னு கேட்டால், இந்த பிராயசித்தம் இந்த பிரபத்தி பார்த்துக்கும். வியாக்கியானம் எப்படி பண்ணால், இவன் சிஷ்டதையா வியபதேசியனானால் பிராயஸ்தித்த பிரபத்தியோடு லோகசங்கிரகார்த்தம் தர்மசாஸ்திரோக்த பிராயஸ்தித்தமும் பண்ணிக்கொள்ள வேண்டும். சரி, இப்படிலாம் பிராயசித்தம் பண்ணிக்கணும். சரி, அப்படி பண்ணிக்கலைன்னா கூட ஏற்கனவே சொன்ன மாதிரி ந பிராக்வத் புத்திபூர்வாகே நச்சாத்தியந்தம் அனுகிரகா லகுதண்டா பிரபன்னஸ்ய ராஜபுத்திர அபராதவித்து அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது ஸ்ரீமத் சாரத்தில். இவன் பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பாபம் பண்ணால் பயங்கரமான தண்டனைகள்லாம் அவனுக்கு கிடைக்கிறது, கடுமையான தண்டனைகள் கிடைக்கிறது. அபராதத்தை இல்லையா எப்படியெல்லாம் விளைவிக்க முடியுமோ அப்படியெல்லாம் விளைவிக்கிறான். பிரபத்தி பண்ணின பிறகு அப்படி இல்லை. ஏன்னா ஒரு சபையில் ராஜகுமாரன் இருக்கான், ராஜகுமாரன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், ராஜகுமாரனை தண்டிக்கும் பொழுது லகுவாக ஏதோ சில தண்டனைகளை கொடுத்து தண்டிக்கிறா போல. ராஜபுத்திர அபராத விது அப்படின்னு சொன்ன ஸ்லோகத்தில் லகுவாக ஏதோ தண்டனைகள் கொடுக்குறா போல அல்பமாக தண்டித்து பலனை கொடுத்துட்றா இல்லையா, அதை மாதிரி எம்பெருமான் இந்த மாதிரியான பலன்களை கொடுப்பான். இப்படித்தான் சாஸ்திரமும் சொல்கிறது. இதெல்லாம் தான் சுவாமி தேசிகன் இந்த அர்த்தங்கள் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே உள்ளடக்கி பொதுப்படையாக ஒரு விஷயத்தை சாதித்தார் இந்த ஸ்லோகத்தினால. ந த்வதேக ரக்ஷஸ்ய மம த்வமேவ கருணாக த்வதேக ரக்ஷஸ்ய மம த்வமேவ கருணாகர ந பிரவர்த்தய பாபானி பிரவர்த்தானி நிவர்த்தய அப்படி. த்வதேக ரக்ஷஸ்யன்னு ஒரு பாடம், த்வதேக ரக்ஷியஸ்யன்னு ஒரு பாடம், அப்படின்னா அர்த்தம் த்வதேக ரக்ஷியஸ்யனா உன் ஒருத்தனாலேயே ரட்சிக்கப்பட வேண்டிய அடியேனுக்குன்னு அர்த்தம். ரக்ஷியன் யாரு? நான். ரக்ஷனாக இருக்கக்கூடிய உன் ஒருவனாலேயே ரட்சிக்கப்பட வேண்டிய அடியேனுக்கு, உன்னாலே முக்கியமாக ரட்சிக்கப்பட வேண்டியவன் யார் அப்படின்னா நான் தான். துவயாபிலப்தம் பகவன் நிதானிம் அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாக அப்படின்னு ஆளவந்தார் சாதித்தார். உன் தயைக்கு முக்கியமான பாத்திரம் யாரு? நான் தான். அடியேன் ஒருவனேன்னு தாத்பரியம். அப்போது இது பிரபத்தியினுடைய மகிமை இல்லையா. இந்த எண்ணம் எப்படி வரும்? பிரபத்தி பண்ணிட்டா தான் வரும். முன் செய்த வினைத்திரளில் முளைத்ததன்றி மற்றுள்ள முதலறிந்து முளைத்த கூற்றில் தன் செய்ய திருவருளால் இசைவு பார்த்து தழல் சேர்ந்த தூளமெனத் தானே தீர்த்து பின் செய்த வினையனினை ஒன்றாதொன்றும் பிழை பொறுத்து வேறழுது விராகன் மாற்றும் என் செய்ய தாமரைக்கட் பெருமான் என்ன பெருமான் என்ன ஒன்னாத அப்படின்னு சுவாமி தேசிகனே பரமபத சோபானத்தில் சாதிச்சிருக்கார். அப்படி இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் எம்பெருமானுடைய ஒரு கட்டாட்சத்தினால் புத்திபூர்வகமாக ஒரு பாபங்கள் ஏற்பட்டாலும்
அதை பொறுத்து நம்மை காக்க வேண்டிய பொறுப்பு எம்பெருமானுக்கு உள்ளது. அதுபோல எம்பெருமானே, ஏ கருணாகரா, வரதராஜனே, பாபங்கள் உண்டாகாதவாறு நீயே அடியேன பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் தாசன்.